Hello friends, Anand from Moto Corner Family. இப்போ வந்து நம்ம பாலாங்கிற ஒருத்தரை பத்தி மீட் பண்ண போறோம். எல்லாம் வந்து கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் ரைடு பிளான் பண்ணுவாங்க. இவர் ஒரு வித்தியாசமான ரைடு பிளான் பண்ணியிருக்காரு. நம்ம அவரே கூப்பிட்டு என்னங்கறத நம்ம இப்ப பாப்போம். ஹலோ பிரதர், நல்லா இருக்கீங்க? பிரதர், உங்க ரைடை பத்தி சொன்னோன்னா எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இப்போ உங்க ரைடை பத்தி நீங்களே சொல்லுங்க என்னன்னு கேட்டீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பாலா. நான் வந்து ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 1.5 இயர்ஸாக எல்லோரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோடய ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் ஹிமாச்சலில் போய் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது நான் என்னோட ஐடியா. ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு எல்லோரும் ஹிமாச்சல் போவாங்க, ஒரு 15 டேஸோ 10 டேஸோ போய் பார்த்துட்டு உடனே வந்துடுவாங்க. ஸோ நான் வந்து என்னோடய ட்ரிப்பை வந்து நான் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி, ஸோ அங்கேயே ஹிமாச்சல்லேருந்து அந்த பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிற இதுதான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ எனக்கு இப்போ நான் பைக்கில் ரொம்ப க்ரேஸு. ஸோ நான் என்னோடய பைக்கு இதுதான் ஹிமாலயன். ஸோ என்னோடய பைக்கு சேஃப்டியாக எப்படி நான் ஹிமாச்சலில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறதுக்கு என்னோடய ரொம்ப நாள் நான் பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் இப்போது என் ஃப்ரெண்டு மோட்டோ கார்னர் ஆனந்த் பார்த்தேன். ஸோ எனக்கு என்னென்ன தேவை, எனக்கு சேஃப்டியாக எப்படி போய் ட்ரிப்பை போயிட்டு வர்றது எல்லாமே நான் ஆனந்த் கிட்டே கேட்டேன். ஸோ அவங்களே எனக்கு எல்லாமே ரிஃபர் பண்ணி ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக எனக்கு எல்லாமே நல்ல ப்ரைஸில் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இதுதான் என் பைக்கு. இப்போ லாங் ரைடுக்கு என்னென்ன சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுளாக என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இந்த ஹிமாலயனில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பைக்கில் வந்து கம்பல்சரிங்கிறது கிராஷ் கார்டு, டைரக்ட் ஃபிட்டிங் கிராஷ் கார்டு. இதில் வந்து நம்ம எந்த ஒரு ஹோல்ஸும் எந்த ஒரு ஃபிட்மெண்ட்டும் இல்லாமல் டைரக்ட் ஃபிட்டிங் உங்களுக்கு கிராஷ் கார்டு வித் ஸ்லைடர் உங்களுக்கு இந்த டைப் வந்துடும். இந்த ஸ்லைடர் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு சைடுமே அதே மாதிரி ஃபிட் வந்துடும். டைரக்ட் ஃபிட்டு உங்களுக்கு இந்த டைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாடில் ஸ்டே வந்து டைரக்ட் ஃபிட்டு ஹிமாலயனோடது. இந்த சாடில் ஸ்டே என்ன பர்பஸ் அப்படின்னா, பேக் வீல் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு செப்பரேட் பர்பஸாக வந்துடும். இந்த சாடில் ஸ்டே பார்த்தீங்கன்னா சென்டர் வீல் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு உங்களுக்கு டச் ஆகாமல் இருக்கும். இதிலே வந்து ஃபோல்டிங் டைப்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். ரெண்டு பர்பஸ் வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் கால் வைக்கிறதுனா கூட கால் வச்சுக்கலாம் ரெண்டு சைடு உங்களுக்கு. அது இல்லாமல் சாடில் பேக் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெரிக்கான் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் வந்து இதில் இது பண்ணி வச்சுக்கிற மாதிரி. 5 லிட்டர் ஸ்கேன் வந்து யூனிவர்சல் ஃபிட்டு, எந்த பைக் வேணாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். சீட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயனோட சீட்ரஸ்ட். சீட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் டைப்பு, மேலே ஏற்றுறது இறக்குறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெவி குஷன் டைப்பு, பின்னாடி உட்காரவங்களுக்கு பக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இல்லாமல் சென்டரில் ஒரு இது மாதிரியும் உங்களுக்கு ஆகிடும். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட்டு. இந்த எக்ஸ்ட்ரா ஃபாக் லைட் பார்த்தீங்கன்னா மற்றபடி பெரிய லைட்டாக இல்லாமல் உங்களுக்கு மினி லென்ஸுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து லேட்டஸ்ட் மாடல் சின்னதாக மினி லென்ஸ் வந்துடும். இந்த லைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா உங்களுக்கு வந்து டுயல் கலர் இதிலே வந்துடும் உங்களுக்கு. இதிலே வந்து ஒயிட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ ஃபாகும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹைவேயில் யூஸ் பண்ணுறப்ப ஒயிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹில் ஸ்டேஷனு அது மாதிரி இது ஃபாக் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபிலமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் வந்துடும். இப்போ லேட்டஸ்ட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஜாய்ஸ்டிக் சுவிட்ச் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இந்த சுவிட்சில் வந்து டபுள் சுவிட்ச் இருக்கும் உங்களுக்கு. இந்த சுவிட்சில் வந்து ஆன் ஆஃபில் வந்து ஒரு சுவிட்சை வந்து நீங்கள் ஒயிட்டும் இன்னொரு சுவிட்சை வந்து எல்லோவும் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ரைனாக்ஸோட பேகு. ரைனாக்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லிம் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் பவுச் வந்துடும். இந்த மேக்னெட்டிக் பவுச்சை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த ரோப் போட்டு வண்டியை அட்டாச் பண்ணணும் அந்த இதெல்லாம் தேவை கிடையாது. ரெண்டு சைடும் உங்களோட மேக்னெட்டிக் பவுச் அந்த இதை வச்சு டபுள் சைடு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைனாக்ஸோட சேடில் பேக்கு. இந்த சேடில் பேக் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்து வாட்டர் ப்ரூஃப் லேயர் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்ட்ராங் வினைல்னு சொல்லுங்கிற மெட்டீரியல் வந்துடும் உங்களுக்கு. பேக்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் உங்களுக்கு. இந்த பேக் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன பேக் மாதிரி தான் இருக்கும். ரெண்டு சைடும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 64 லிட்டர் இது, 64 லிட்டர் பேக் இது. வாட்டர் ப்ரூஃபு, ஈஸியாக நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறப்ப நீங்கள் ஹெவி லக்கேஜ் நிறைய லக்கேஜ் கொண்டு போகலாம். இப்போ வந்து நம்ம லாங் ரைடுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வேணும் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ரைடிங் கியர் சம்மந்தமாகவும் நம்ம பார்த்தோம். இது மாதிரி ஃபியூச்சரில் இன்னும் ரெகுலர் அப்டேட்ஸ் இருக்கும். புது புது பைக்ஸு,
புது புது அக்சசரிஸ் என்ன டீடைல்ஸ்ங்கிறத நம்ம ரெகுலராக அப்டேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பரும் இன்ஸ்டாகிராம் இதுவும் அப்டேட் பண்ணியிருக்கு. நீங்கள் எந்த ஒரு ஃபீட்பேக்னாலும் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள்.